ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் நான் சென்னை நான் டைசல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் இந்த வீக்கில் ஜாயின் பண்ண போறான்னு சொன்னீங்களே ப்ரோ ஜாயின் பண்ண போகிறாரு ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ ஐஎஸ்எல் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப டஃப்பாக இருக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐஎஸ்எல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடந்திருக்கு ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ ஹை பட்ஜெட் பிளேயர்ஸ்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா டாப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் தாப்பா மோகன் சூப்பர் ஜிங்ஸ் மூவ் அண்ட் சகல் அப்துல் சமத் மோகன் சூப்பர் ஜெக்ஸ் மூவ் பண்ணது மும்பை சிட்டி பிளேயர் அகமது ஜாவா பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃபிங் மூவ் பண்ணுது பிரதம் கோட்டால் கேரளா பஸ்ஸஸ் வர போகிறாரு ஸோ இன்னும் இன் டாக்ஸில் தான் இருக்குது எடுபடியாக பஞ்சாப் ஃபுட்பால் மூவ் பண்ணார் போகிறாரா இல்லையானே ஸோ இன்னும் விஷான் பண்ணிட்டா எங்கே போகிறான்னு ஒரு டிசிஷன் இல்லை ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சஸ் இருக்காங்க நம்ம ஐஎஸ்எல் அக்கோமி சீசனுக்கு ஸோ நல்ல டைட்டில் வினிங் கோச்சஸ் கார்லஸ் கூட்ரெட் சர்ஜி லோபர் அவன் கயல் மனோலோ மார்க்கஸ் இவான் ஃபெர்னாண்டோ டெஸ் பக்கிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெட் ஹெட் கோச்சஸ் சிறப்பாக செயல்படுற கோச்சஸ் இருக்காங்க ஸோ ஃபைட் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த டீம் எந்தெந்த மேட்சஸ் நம்ம லூஸ் பண்ணக்கூடாதோ அந்தந்த மேட்சஸை நம்ம கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் ஸோ எந்த மேட்சுமே லூஸ் அதாவது ரொம்ப டஃப் இல்லாத கேம் நம்ம ஜாலியாக வின் பண்ணிட்டு போகலாம்ல மாதிரி கூடாது எல்லா டீமே ஃபைட் பண்ணுவாங்க ஜம்ஷத்பூர் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஹெட் கோச்சை சைன் பண்ணியிருக்காங்க நம்ம பீட்டர் செல்ஸ் கோச்சை சைன் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல நல்ல பிளேயர்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம சென்னை எஃப்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஃபாரின் பிளேயர்ஸை எடுத்துட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஈவன் ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக கூட இருக்கட்டும் ஜோடன் முறை ரஃபாலாம் பட் ஒரு புது பிளேயர்ஸை தான் கொண்டு வந்திருக்கிற மாதிரி கணக்கு பட் நம்ம அப்படியே மற்ற கிளப்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோகன் மகன் சூப்பர் ஜிங்ஸ் அப்டே ரிட்டைன் பண்ணிவிட்டாங்க யோகா பூமஸ் டிம் பெட்ரோஸ் அது மட்டும் இல்லாமல் எஃப்சி கோவா நோவா ரிட்டைன் பண்ணியிருப்பாங்க சில்டன் சில்வா வீஸ் பங்கல் ரிட்டைன் பண்ணியிருப்பாங்க அந்த வருஷத்தில் அப்கமிங் சீசன் ஐஎஸ்எல் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டஃப் அப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கிளப்ஸ் ரொம்ப ஃபைட் பண்ணுவாங்க அவங்களோட பிளேயரை ஸோ வாய்ப்பு யாருக்கு தான் தர போகிறாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ மோகன் பொங்கல் சூப்பர் சிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேயருக்கு வாய்ப்பு தர போகிறாங்க ஸோ இவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா ஈவன் அனிதா பார்க்கலாம் பிளேயிங் லெவலில் இருப்பாரா சகல் அப்துல் சமத் இருப்பாரா ஸோ அந்த மாதிரி தாட் ஏகப்பட்டது வருது ஸோ மேபி நல்ல நல்ல சப்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல மேட்ச் டைமிங் கொடுப்பாங்க அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் ரீசென்ட் கோலர்ஸ் அவரோட ப்ளேஸை நல்லா தக்க வச்சுப்பார் ஏன்னா ரீசெண்டாக நல்லா ப்ளே பண்ணிட்டு வரார் ருத்துராங் கப்பில் ஸோ இன்றைக்கான மேட்சில் கூட சிறப்பாக செயல்பட்டுருப்பார் பட் கோல் முடியல ஸோ கிட்டத்தட்ட ஐஎஸ்எல் ஒன் ஆஃப் த டஃபாக இருக்குன்னு சொல்லலாம் அப்கமிங் சீசன் எப்படி மூவ் பண்ண போகிறாங்க நம்ம சென்னை எஃப் சி சோ பார்க்கலாம் நம்ம அவன் கைல நாய் நியூஸ் பார்க்கலாம் அவங்க ஸோ நம்ம துரான் கப்னு சொல்லி ஆரம்பிச்சலாம் ஸோ இன்னைக்கான துரான் கப் மேட்ச்சில் மொதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சி இந்தியன் ஆர்மி டெட் ஃபுட் பால் டீமோட ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் ரெட் இந்தியன் ஆர்மி ரெட் ஃபுட்பால் டீமில் லிட்டன் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ண உதவிருப்பாருன்னே சொல்லலாம் ஒடிசா எஃப்சியால் எந்த வித கோலும் ஸ்கோர் பண்ண முடியல ஸோ என்ன ப்ரோ சர்ஜி எல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட ரிசர்வ் டீமோட மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு யங் பிளேயர்ஸோட ஸோ கப் பொறுத்தவரை அவங்களோட அதாவது ஒரு ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் தான் ஸோ அவங்களோட மெயின் டீம்மை இறக்கதா இல்லை அவங்களோட ரிசர்வ் டீம் இறக்கிறதா ஸோ பெங்களூர் எஃப் சி அவங்களோட ரிசர்வ் டீமோட மூவ் பண்ணியிருக்காங்க பட் மோகன் பகன் சூப்பர் ஜெயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் அவங்களோட மெயின் டீமோட மூவ் பண்ணியிருக்காங்க எஃப்சி கோவா அவங்களாம் மெயின் டீமோட மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இது முழுக்க முழுக்க டீம் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் சொல்லலாம் சரி ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சு மோகன் பகன் சூப்பர் ஜெயின்ஸ் பஞ்சாப் ஃபுட்பால் கிளப்போட ப்ளே பண்ணியிருப்பாங்க ஸோ இது ரெண்டுமே ஐஎஸ்எல் டீம்னே சொல்லலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஃபுட்பால் கப் வித கோல் ஸ்கோர் பண்ண முடியல மோகன் பகன் சூப்பர் ஜெயின்ஸ் ரெண்டு கோல் ஸ்கோர் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க கம்ஃபர்டபுளாக ரெண்டு கோலில் யார் யார் கோல் ஸ்கோர் பண்ணுவேன் பார்த்தா ஒரு கோல் யோகோ பூமா ஸ்கோர் பண்ணியிருப்பார் இன்னொரு கோல் பார்த்தீங்கன்னா மில்ரா யாசிஸ் ரீசெண்டாக பஞ்சாப் ஃபுட்பால் கப்புக்கு சைன் பண்ண பிளேயர் அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கோல் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பார் ஈவன் அவர் ஒன் கோல் ஸ்கோர் பண்ண முடியலைன்னா அவர் அதை தடுக்க பார்த்தார் கோல் ஸ்கோர் ஆயிடுச்சு பட் அவர் 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 தடுக்க முன்னாள் பிளேயருக்கு அவரும் அதை கன்வெர்ட் பண்ணியிருப்பார் ஸோ ஆக மொத்தத்தில் மோகன் பகன் சூப்பர் ஜெயின்ஸ் இந்த மேட்ச்சை டூ ஜீரோன் வின் பண்ணியிருப்பாங்க கம்ஃபர்டபுளாக ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஸோ வேறு ஆர்னாட் அவர் பார்த்தீங்கன்னா கரண்டாக எஃப்சி கோவில் ப்ளே பண்ணிட்டு இருந்தார் எஃப்சி கோவா பார்த்திங்கன்னா அவர் லீவ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி அவர் இன் டாக்ஸில் இருக்காங்க ஸோ கூடிய இதில் ஹைதராபாத் எஃப்சி ஒரு ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் டிஃபெண்டராக சைன் பண்ணுவாங்களா இல்லையா நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஆல்ரெடி நம்ம கியூசன் சிங் பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம் சென்னையில் இருந்துருக்காரு என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவர் பார்த்திங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸில் தான் ஸ்டே பண்ண போகிறாரு ஏன்னா நம்ம சென்னை எஃப்சி அவரை லோன் மூலியமாக தான் பை பண்ணியிருப்பாங்க கேரளா பிளாஸ்டர்ஸ்லேருந்து ஈவன் நம்ம சென்னை எஃப்சி ஃபோர் கப்பில் ப்ளே பண்ணும்போது கூட ஸோ செந்தமிழ் அவங்களாம் பார்த்தி பிகாஸ் எம்நாமி அவங்களாம் சூப்பராக செயல் பண்ணாங்க ஸோ சூப்பர் கப்பில் அவருக்கு வாய்ப்பு தருவாங்கலாம் எதிர்பார்த்தோம் ஸோ செந்தமிழ் மே கேப்டனாக லீட் பண்ணார் ஏகப்பட்ட கோல் ஸ்கோர் பண்ணார் கன்சிஸ்டன்ஸாக அந்த வரிசையில் கியூசன் சிங் ஆஸ் அ மிட்ஃபீல்டர் அவரோட ரோலை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் பட் நம்ம சென்னை எஃப்சியில் ஸ்பெஷலி தாமஸ் அவருக்கு சூப்பர் கப்பில் வாய்ப்பு தரேன்னே சொல்லலாம் ஸோ இப்போ கிவ்ஸ் அண்ட் சிங் ரிட்டன் நம்ம கேபிஎஃப்சிக்கு மூவ் பண்ணிட்டார் அப்கமிங் சீசன் அவர் கேபிஎஃப்சியில் செயல்படுவார்னே சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அல்வார வால்ஸ்கிஸ் அல்வார வேல்கிஸ் என்ன ஆச்சு அப்படின்னா எஃப்சி கோவால் வந்து அவர் அவரோட கான்டாக்ட்டை டெர்மினேட் பண்ணிட்டார் ஸோ இன்னும் எந்த வித முடிவும் எடுக்கலை அவர் வேறு எந்த கிளப் மூவ் பண்ண போகிறார்னு ஸோ மேபி கன்ஃபர்மேஷன் கிடச்சா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எந்த கிளப் மூவ் பண்ண போகிறாருன்னு ஸோ கேபிஎஃப்சியில் இருந்த ஃபார்ம் ஆனால் எஃப்சி கோவால் அவர் காட்டுலன்னே சொல்லலாம் ஏன்னா அவர் அவர் அவங்க அவர் அவர் அ ஸ்ட்ரைக்கராக பயன்படுத்தினாங்க பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஒரு நல்ல ஃபார்ம் பட் எஃப்சி சி அவரோட சிறப்பாக செயல்படும் பட முடியல அப்படின்னே சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் அப்கமிங் சீசன் அவர் எந்த கிளப் சாரி மூவ் பண்ண போகிறாருன்னு ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவன் கையில் எப்போ ஜாயின் பண்ண போகிறாரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அவன் கையில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையின் ஃபேமிலியில் ஜாயின் பண்ண போகிறாரு ஸோ அவரோட ஃபேமிலியில் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒன் டே அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சென்னைக்கு மூவ் பண்ண போகிறாரு என்ன தான் ஒரு ஹெட் கோச்சாக இருந்தாலும் மறுபக்கம் அவரோட ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவரோட ஃபேமிலிக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு வருவான்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட நைன் மந்த்ஸ் நம்ம சென்னையின் ஃபேமிலியில் அவர் ஜாயின் பண்ண போகிறாரு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக வர பார்த்துக்கணும் கண்டிப்பாக அப்கமிங் சீசன் நம்ம சென்னை வசதி பெட்டராக லீட் பண்ண போறாரு சரி ஓகே ப்ரோ எப்போ தான் அவர் 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 வர போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் இயர்லி நம்ம நம்ம கொல்கத்தாக்கு ஜாயின் பண்ணிவிடுவார் எஸ்பெஷலி நம்ம சென்னையோட துராந்த் கப் கேம்பெயினில் மூவ் பண்ணிடுவான்னு சொல்லலாம் ஐ திங்க் நல்ல சான்ஸ் இருக்குது நம்ம சென்னை எஃப்சி லீட் பண்ணுறதுக்கு துராந்த் கப்பில் நம்ம அவன் கையில் தான் இருக்க போகிறாரு ஸோ நான் ராமானுஜன் சார் சொல்லிட்டு இருந்தேன் பட் மேபி ஹை சான்ஸ் இருக்குது நம்ம துராந்த் கப்பில் அவன் கையில் லீட் பண்ண ஸோ எஸ்பெஷலி அவரோட இன்புட் பெட்டராக இருக்கும் நம்ம சென்னையின் ஸ்குவாடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம சென்னையின் ஸ்குவாடு துராந்த் கப்புக்கு நம்ம சென்னை எஃப்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம துராந்த் கப்பில் அவன் கையில் என்னென்ன இன்புட் கொடுக்க போகிறாரு அது ரொம்ப முக்கியமானது எந்தெந்த பிளேயர்ஸ் எஸ்பெஷலி எந்தெந்த லைன் அப்ஸில் மூவ் பண்ண போகிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட இன்னும் மூணே நாள் தான் இருக்குது நம்ம சென்னை எம்சி துரான் கப் ஸ்டார்ட் ஆக ஸோ நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் என்ன என்னைக்கு நம்ம சென்னையின் மேட்சஸ் இருக்குது அப்படின்னு ஸோ நான் வேணா நெக்ஸ்ட் நம்ம ஸ்குவாடை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம சென்னை எஃப்சி என்ன என்னைக்கு மேட்ச் என்ன டைமிங்கில் இருக்குது நான் ஒன்றும் கூடிய சீத்திர டீட்டெயில் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம அவன் கையிலோட அறிவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கோ சென்னை சென்எஃப்சி